ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை பணி தொழில் உங்களோடு கூட கோவை சிட்டி ஏஜி சபையின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குணசாலியான ஸ்திரீ என்கிறதான தலைப்பிலே இந்த கடைசியாக உள்ளதான வேத பகுதியும் இந்த தியானிக்குப் போகிறோம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அகவளை புகழ கடவுது இந்த குணசாலியான ஸ்திரீண்ட கையின் பிரயாசங்கள் அவளுக்கு கனத்தையும் மேன்மையும் அது கொண்டு வருகிறது என்று பார்க்குறோம் பொதுவாக சிறந்த சாதனைகள் சிறந்த காரியங்களை செய்கிறதான நபர்கள் அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள் புகழப்படுகிறார்கள் அவர்கள் கனப்படுத்தப்படுகிறார்கள் தே வில் பி ரிவார்டன் அதே போலவே இங்கே குணசாலியான ஸ்திரீயும் ஷீ ஷுட் பி ரிவார்டட் அண்ட் ஹானர்ட் அவளுக்குரிய பிரதிபலன் அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அவளுக்குரியதான கனத்தை அங்கே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் பொதுவாக இப்படிப்பட்டதான அந்த பிரதிபலன்களும் கனமும் ஒரு ஆளுடைய வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துகிறது போல அவளுடைய புருஷன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறத பார்க்கிறோம் அவளுடைய கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி பிள்ளைகள் அவளை பாராட்டும்படியாக அல்லது பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறதான ஆலோசனையாக இது காணப்படுகிறது என்று பார்க்கிறோம் அவள் தன்னுடைய தான் செய்ததான கிரியைகளை நினைத்து முதலாவதாக அவள் பரவசப்படுகிறாள் சி என்ஜாய்ஸ் வாட் சி டின் அவள் செய்த காரியத்தை குறித்து முதலாவது அவள் மகிழ்ச்சி அடைகிறாள் அது மாத்திரமல்ல புருஷனுக்கும் குடும்பத்திற்கும் பிறருக்கும் அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கணும் அவளுக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த நீதிமானுக்குரியதான ஆசிர்வாதமான அவளுக்கு கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கணும் அதை தான் நான் பார்க்கறதான வேலையில பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு ஒரு சமாதானத்தையும் காண்பா என்றவண்ணமாய் இந்த குணசாலியான ஸ்திரீ அவளுடைய கிரியைகளுக்கு கிடைக்கிற பலன்களை ஒன்று என்னவென்றால் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு ஒரு சமாதானத்தை அவள் பெற்றுக்கொள்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம் இங்கே அவளுடைய கடின சுறுசுறுப்பான ஒரு விவேகமான அவளுடைய வேலை நிமித்தமாக அவள் ஆசிர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல அவள் மூலமாக அநேகர் ஆசிர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அவளுக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம் என்னவென்றால் ஏசாயா மூன்று பத்தில் அவள் கைகளின் பலன் அவளுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த குணசாலியான ஸ்திரீக்கு அல்லது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த குணாதிசயங்கள் உள்ள ஒரு நபராக இருப்போம் என்றால் நம்முடைய கைகளின் பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவளுடைய வேலையில் அதனாலே கிடைக்கிற என்ஜாய்மெண்ட் அதன் மூலமாய் கிடைக்கிறதான ஒரு திருப்தி மகிழ்ச்சியை அவள் அனுபவிக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதோடு கூட இல்லை அவள் வீட்டில் மாத்திரமல்ல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவளுடைய செய்கைகளில் வாசல்களில் அவளை புகழ கடவுதும் அந்தக்கி வாசல்கள் என்று சொல்லுகிறதான வேலையில் ஒளிமுகம் வாசல் அல்லது பட்டணத்து வாசல் அன்றைக்கு பட்டணத்திலே மூப்பர்கள் அங்கே கூடி ஆலோசனை பண்ணுவோம் சிட்டி கேட்ஸ் என்றால் அங்கே தான் மேயர் அங்கே தலைவர்கள் எல்லாம் பட்டணத்தின் தலைவர்கள் எல்லாம் கூடி ஆலோசனை பண்ணுகிறதான இடம் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படிப்பட்டதான பட்டணத்தில் ஆட்சி செய்கிற இடத்திலே பட்டணத்தில் இருக்கிற தலைவர்கள் மத்தியிலே அவள் புகழப்படக்கூடியதான நிலைமையிலே அவளுடைய செய்கையிலானது விசேஷமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் அவள் பாராட்டப்படுவதற்கு அவள் தகுதி உடையவள் என்று சொல்லி பார்க்குறோம் அவளுடைய அவளுடைய கிரியைகள் ஏதோ ஒரு அவளுடைய குடும்பத்தோடு நின்று விடாதபடிக்கு அது என்ன செய்கிறது என்றால் தொடர்ந்து எல்லாரும் பேசக்கூடிய நிலைமையிலே அவளுக்கு வெற்றியும் அவளுக்கு புகழ்ச்சியும் கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அங்கே அவளுடைய கையின் பிரயாசத்தை அவளுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறதான வேளையிலே அங்கே அவள் திராட்சை தோட்டத்தை நாட்டினாள் அதனுடைய பிரதிபலனை அவள் என்ன செய்கிறாள் என்றால் அதை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம் அதே போல் அவள் நிலத்தை வாங்கினால் ஒருவேளை அந்த நிலத்துல ஒரு பெரிய எஸ்டேட் அல்லது ஒரு பண்ணை வீட்டை அவள் கட்டியிருக்கலாம் அதிலே அதனுடைய பலனை அவள் அனுபவிக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவளுடைய கையின் கிரியைகள் கையின் பிரயாசங்கள் அவள் செய்த வியாபாரம் அவள் பல இடங்களுக்கு தன்னுடைய வியாபார பொருட்களை அனுப்புகிறது இதனால் வருகிறதான பலனை எல்லாம் அனுபவிக்கக்கூடியதான நிலைமையிலே அவள் அதற்குரியதான சி என்ஜாய்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் க்ரிடிட் ஆஃப் ஹர் வேர்தி பிரைசஸ் அவளுடைய அவள் செய்ததான கடின உழைப்பு அவளுடைய பிரயாசத்தின் நிமித்தமாக அவளுக்கு நல்ல சௌகரியமும் அதே போல் அவளுக்கு அதற்குரியதான மரியாதையும் கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த குணசாலியான ஸ்திரீ அவள் செய்கிறதான வேலை அவள் மகிழ்ச்சியோடு செய்கிறது மாத்திரமல்ல அவளுடைய வேலை அவளுடைய வேலையின் தரம் அந்த எக்ஸலண்ட்டாக அவள் வேலைகளெல்லாம் நேர்த்தியாக செய்கிறதுனால அது அந்த வேலை அவளுக்கு புகழ்ச்சி கொண்டு அவள் வேலை பேசுகிறது அவளுடைய கிரியைகள் அவளுடைய கிரியைகள் அவளுக்கு பாராட்டுதலையும் புகழ்ச்சியும் கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த குணசாலியான ஸ்திரீ இந்த அவளுக்கு கிடைக்கிறதான அந்த கனமும் மேன்மையும் அவளுக்கு விசேஷமாக அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு வலிமையும் ஒரு கனத்தையும் கொடுக்குறது சொல்லப்போனால் ஸ்ட்ரென்த் அண்ட் shall be கான்ஸ்டன்ட் கிளாத்திங் இன் their world அவளுடைய அவளுடைய உலகத்தில் இந்த பலமும் இந்த கனமும் அவளுடைய உடையாக இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம் அது மாத்திரமல்ல அவள் நித்தியத்திலும் நிலையான நன்மையும் ஆசிர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் பெறுகிறதை பார்க்கிறோம் வேதாகமத்தில் பார்க்குறோம் தாளந்த பயன்படுத்தினதான நபர்களை குறித்து நாம் பார்க்கிறதான காரியம் என்னவென்றால் அவர்கள் அதை உண்மையாய் உழைத்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை அவர்கள் ரெட்டிப்பாக மாற்றினதான வேளையிலே எஜமான் சொல்லுகிறார் நல்லது உண்மை முத்ததம் உள்ளதான ஊழியக்காரனே என் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றவனமாய் இந்த குணசாலியான ஸ்திரீயும் அவளுடைய கிரியை இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதல்ல நிச்சயத்திலும் அவளுக்கு கனத்தையும் மேன்மையும் புகழ்ச்சியும் கொண்டு வருகிறதா இருந்தது என்று பார்க்கிறோம் அவளுடைய கடின உழைப்பு பணத்தை நிர்வாகித்தல் அவளுடைய இறக்க குணம் அவளுடைய பக்தி உள்ள வாழ்க்கை அவள் ஞானமாய் காரியங்களை செய்கிறது குடும்பத்தை நல்ல முறையிலே சிறப்பாக நடத்துகிறதான நிர்வகிக்கிறதான அந்த விதங்கள் இவைகள் எல்லாம் அவளுக்கு இம்மையிலும் அருமையிலும் அவளுக்கு பிரதிபலன் கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இவள் மற்ற பெண்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக மற்றவர்களை உற்சாகப்படுத்த அவளை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல மாதிரியாக அவள் இருக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறான் லுக்கிங் கிளாஸ் அவள் எல்லாரும் பின்பற்றக்கூடியதான ஒரு கண்ணாடியை போல மாதிரியாக இருந்து அநேக பெண்கள் அவர்களும் சாதிப்பதற்கு அவர்களும் வாழ்க்கையில் கிரீடங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த குணசாலியான ஸ்திரீயின் மூலமாக பெண் வர்க்கத்துக்கே ஒரு மிகுந்த கவனமும் ஒரு மரியாதையும் அது மாத்திரமல்ல அவர்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தக்கூடியதான நிலைமையிலே அவளுடைய செயல்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் நீதிமொழிகள் பதினொன்று முப்பதுலே வாசிக்கிறதான வேளையிலே அவளுடைய பலன் ஜீவ விருச்சம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஃப்ரூட் ஆஃப் லைஃப் அவளுடைய பிரயாசத்தின் பலன் என்னவென்றால் அவளுக்கு ஜீவ விருச்சம் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ரெண்டு மூணிலே வாசித்து பார்ப்பேன் என்றால் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அவளுடைய அவள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டதின் பலனை அவள் சாப்பிடுகிறாள் அவளுக்கு பாக்கியமும் நன்மையும் அவளுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவள் திராட்சை செடியை போல இருக்கிறாள் என்று சொல்லி பார்க்குறோம் திராட்சை செடி என்று சொல்லுகிறதான வேலையிலே அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் ஃப்ரூட்ஃபுல்னஸ் ஃபெஸ்டிவிட்டி கைண்ட்னஸ் ஹெல்ப்ஃபுல்னஸ் அண்ட் அஃபெக்ஷன் அதாவது இந்த திராட்சை செடி என்று சொல்லுகிறதான வேலையிலே அது கனிவுள்ள வாழ்க்கை அது கொண்டாட்டம் செலப்ரேஷன் பொதுவாக விருந்துகளுக்கு மன மகிழ்ச்சியை விருந்துகள் அது மாத்திரமில்லை இறக்க குணம் கனிவான குணம் உதவி செய்கிற மனப்பான்மை பாசம் ஆறுதல் அன்பு செழுமை கிரேஸ்ஃபுல் பியூட்டி அவளுக்குள்ளே இருக்கிறதான அந்த தயவுள்ள அழகு அது மாத்திரமல்ல ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல்னஸ் இதுக்கெல்லாம் இந்த திராட்சை செடி அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் உண்மைக்கும் உள்ள வாழ்க்கைக்கும் அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் அப்படியே இன்றைக்கு நீங்கள் இந்த குணசாலியான ஸ்திரீயை போல உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் திராட்சை செடியை போல இனிமையாக உறுதியாக ஆறுதலாக ஆசீர்வாதமாக பிறருக்கு நன்மை கொடுக்கிறவர்களை க கொடுக்கிறவர்களாக கனிவுள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக தயவுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்குறோம் மற்ற ஏழு இருபதில் வாசிக்கிறோம் ஒரு மரத்தை எப்படி அணிய என்றால் நோ பை தேர் ஃப்ரூட்ஸ் அவர்களுடைய கனிகளால் நாம் அறிகிறோம் என்று சொல்லி பார்க்குறோம் அதே போல் இன்றைக்கு நம்முடைய கனிகள் நாம் எப்படிப்பட்டவர்கள் நல்ல மரமாக கெட்ட மரமாக நல்ல கனியாக அது கனியை வைத்து தான் அறிய முடியும் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த குணசாலியான அவளுடைய கிரியைகளின் நிமித்தமாக அவளுடைய வாழ்க்கையில் அவள் கொள்ளப்படுகிறாள் என்று சொல்லி பார்க்குறோம் வெளிப்படுத்தல் பதினாலு பதிமூணுலேயே சொல்லப்பட்டிருக்கிறது போல அங்கே அவர்கள் நித்தியத்தில் போகிறதான வேலையிலே அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போகும் என்று சொல்லவர் இந்த உலகத்தில் நாம் செய்கிற நற்கிரியைகள் இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியங்கள் இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக அவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பி அவங்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்போம் என்றால் நம்முடைய கிரியை நம்மோடு கூட நித்தியத்தில் வருகிறது நம்முடைய கிரியிலுக்கேற்ற பலனை தருவதற்காக ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் அதை பதிவு செய்வதற்காக ஒரு ஞாபக புஸ்தம் இருக்கிறது உங்கள் கிரியைகளெல்லாம் மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ளதான தேவன் அல்ல அவளுடைய நம்பிக்கை அவள் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல உலகத்தில் அவள் புகழப்படுவது மாத்திரமல்ல அவளுடைய கிரியைகள் நித்தியத்திலும் பேசப்படக்கூடிய நிலைமையில் நித்தியத்திலும் அதற்குரியதான ரிவார்ட பிரதிபலனை பெறக்கூடியதான நிலைமையில கத்தர் அவளை ஆசீர்வதிக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவள் தேவனாலும் மனிதர்களாலும் அவள் வில் பி ரிவார்ட் அவள் அவள் பிரதிபலனை பெற்றுக்கொள்கிறதான நிலைமையில் இருக்கிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நீங்க நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஞானத்தை பெண்ணுக்கு உருவகப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் அதை அடைந்தவர்கள் அவர்கள் செல்வத்தை அடைகிறார்கள் அதை அது வெள்ளி பொன்னை பார்க்கலும் எல்லா முத்துக்களை பார்க்கலும் விளையற பெற்றது என்று சொல்லப்படுகிறது அப்படியாக அது அது ராஜாக்களை நல்ல முறையில் ஆட்சி செய்வதற்கும் ஆளுகையில் இருக்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் இது மேன்மை கொண்டு வருகிறது என்று சொல்லி அந்த நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அதில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஞானத்தை குறித்து சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் இந்த குணசாலியான ஸ்திரீயின் இடத்தில் காணப்பட்டது என்று பார்க்கிறோம் ஒரு குணசாலியான ஸ்திரீ ஞானமுள்ள பெண்ணாக இருப்பாள் அந்த ஞானத்திற்குரியதான இலக்கணமாக ஞானத்தின் வரைமுறையாக அந்த ஞானத்தை பெண்ணாக உருவகப்படுத்தி எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் அப்படியே நிறைவேற்றினதான குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவன்டைய பிள்ளைகளே இது பெண்களுக்கு மாத்திரமல்ல குணசாலியான புருஷன் குணசாலியான ஸ்திரீ ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசிர்வாதங்கள் இப்படிப்பட்ட எல்லா குண நலன்களையும் நாம் உடையவர்களாக இருப்போம் என்றால் இம்மையிலும் அருமையிலும் நாம் பிரதிபலன் பெறுவோம் ஆண்டவர் இந்த பூமியிலும் நமக்கு புகழ்ச்சியை கனத்தை மேன்மையை கொண்டு வருவார் அது மாத்திரமல்ல நித்தியத்திலும் நாம் கனம் மேன்மையை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி பார்க்கிறோம் நம் மூலமாய் அநேகர் தொடப்படுவார்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் திராட்சை செடியை போல கனி உள்ள ஆசிர்வாதமான பிரயோஜனமுள்ள நன்மை உள்ள இனிமை உள்ள தயவுள்ள ஆசிர்வாதம் உள்ளதான நபராய் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்றுவாராக கத்த தாமை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் நம்ம எல்லாரும் தலைவர்ப்பு நல்ல பிதாபே நம்ம துதிக்கிறோப்பா இந்த குணசாலியான ஸ்திரீ ஆண்டவரை இத்தனை நாட்கள் தியானம் அன்றைக்கு ஆண்டவர் உதவி செய்தி ஆண்டவரை இதை கொண்டிருக்கிற ஒவ்வொரு புருஷரும் சகோதரிகளும் ஆண்டவர இந்த குணசாலையான புருஷனாக ஸ்திரீயாக மாறி அவள் ஒவ்வொருவரும் பிறருக்கு ஆசிர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வீராக ஆண்டவர அவள் செய்ததான கிரியைகள் அவளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதற்குரியதான அவள் பலனை அவளுக்கு கொடுங்கள் என்று சொன்னப்பட்டது போல ஆண்டவரே இன்றைக்கு இப்படிப்பட்டதான இந்த குணசாலியான ஸ்திரீ என்கிற நிலையில் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் அவர் செய்த ஒவ்வொரு கிரியைகளையும் நினை ஆண்டவர் அப்படிப்பட்ட சுறுசுறுப்புள்ள ஜாக்கிரதை உள்ள ஞானம் உள்ள புத்தி உள்ள நல்ல யோசனை செய்கிற பிறருக்கு ஆசிர்வாதமாய் ஓய்வில்லாமல் உழைக்கிறதான ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட குணசாலியான புருஷனாக ஸ்திரீயாக மாற்றி ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜபிக்கிறோம் பிறருக்கு ஆசிர்வாதமாக இருப்பார்ல திராட்சை செடியை போல ஆண்டவரை இனிமையாக வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க பிறருக்கு ஆறுதலாய் பிறருக்கு இனிமையாய் பிறருக்கு தயவை ஆசிர்வாதத்தை நன்மை கொடுக்கிறவங்களா மாற்றுங்க ஆண்டவரை நிறைய பேரு மனதில் இருக்கிற ஆண்டவரை உள்ளத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றுறவங்களா எங்கள் ஒவ்வொருவரை மாற்ற நாங்கள் ஜபிக்கிறோப்பா ஒவ்வொருவரும் தெய்வ பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரை ஆண்டவரே பிறருக்கு ஆசிர்வாதமாய் மாற்றும் இம்மையிலும் அருமையிலும் பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியாய் எங்களுடைய கிரியைகள் உமக்கு முன்பதாய் ஆண்டவரை உத்தமமாக இருக்கட்டும் எங்கள் கிரியைகள் பேசட்டும் எங்கள் கிரியைகள் மற்றவர்கள் ஆண்டவரை பேசக்கூடிய நிலைமையில் ஆண்டவர எங்களுடைய வேலைகளும் எங்களுடைய செயல்களும் காணப்பட உதவிச்சு நாங்கள் எது செய்தாலும் நேர்த்தியாக செய்து எங்களுடைய வேலையின் ஆண்டு அந்த மகத்துவத்தை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய நிலைமையில் நாங்கள் உமக்கு பாய்ந்து உமக்கு பிரியமாய் காரியத்தை செய்து உம்மால் வருகிற உயர்வை மேன்மை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவிச்சு ஒவ்வொரு அப்படி மாற்றும் ஜாக்கிரதை உள்ள குணசாலியான ஞானமுள்ள சுறுசுறுப்பான பிறருக்கு உதவி செய்கிற நற் குணசாலிகளான ஆண்டவரே சகோதர சகோதரிகளாய் மாற்றி ஆசீர்வதி உம்முடைய கிருபை உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டப்பாக்கே மயம செலுத்தணும் ஆண்டவர் தாமே இந்த தெய்வீக குணாசைங்களை கொடுத்து கத்தர் உங்களை ஆசீர்வைப்பார்